ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு ஜென் கதையை பற்றி பார்ப்போம். ஒரு நாள் ஒரு மூணு துறவிங்க வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களாம். காலையில் எழுந்திரிச்சு மார்னிங் வாக். அப்போது அந்த மார்னிங் வாக் போயிட்டுருக்கும் போது அவங்க மூணு பேருக்குள்ள ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டு இருந்தாங்களாம். தூரத்தில் ஒரு மலை உச்சியில் ஒரு சாமியார் இருக்கிறத பார்த்தாங்களாம். மலை உச்சியில் அந்த சாமியார் நின்றுருந்தார். இந்த மூணு பேருக்குள்ளே உடனே ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த சாமியார் ஏன் இந்த காலையில் பனி கொட்டுற நேரத்தில் அந்த மலை மேலே நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன். முதல் துறவி சொன்னாராம், அந்த சாமியார் வந்துட்டு யாருக்காகவோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால தான் அந்த மலை உச்சியில் போய் நின்று நின்றுட்டுருக்காரு காலங்காத்தால் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ரெண்டாவது துறவி சொன்னாராம், இல்லை இல்லை, அவர் யாருக்காகவும் வெயிட் பண்ணல, ஒரு மனுஷன் யாருக்காகனா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானா அவன் வந்து கண்டிப்பாக திரும்பி திரும்பி பார்ப்பான், அந்த அவங்க வெயிட் பண்ணுறவங்க வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த துறவி வந்து நின்ன இடத்துல நின்ன மாதிரியே இருக்காரு, அவர் யாரையும் திரும்பிலாம் பார்க்கல, அதனால் கண்டிப்பாக இவர் யாருக்காகவும் வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சொல்லிட்டு அவர் சொன்னாராம், எனக்கு தெரியும், எனக்கு இந்த துறவியை தெரியும், இவர் வந்து கண்டிப்பாக அவரோட பசுமாட்டை தான் அங்கே மேலேருந்து தேடிகிட்டு இருக்காரு, ஏன்னா இவர் பசுமாட்டை இந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிருக்கோம், அதை வந்து உயரமான இடத்துலேருந்து பார்த்தா கண்டுபிடிச்சலான்றதுக்காக மலை உச்சியில் போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாராம். மூணாவது இருக்கிற துறவி சொன்னாராம், நீ சொன்னதை நீயே பொய்யாக்கிட்ட, ஒருத்தர் அண்ணா யாருக்காகனா வெயிட் பண்ணாருன்னா அவர் திரும்பி திரும்பி பார்ப்பாருன்னு சொன்னேன், அதே மாதிரி தான் ஒரு பசுமாட்டை காணணும் அப்படின்னா அவர் சுற்றி சுற்றி பார்த்துருப்பாரு, ஆனால் இவர் வந்து ஒரு வாட்டி கூட சுற்றி பார்க்கல, இவர் வந்து நின்ன இடத்துல அப்படியே தான் இருக்காரு, அதனால் கண்டிப்பாக இவர் வந்து அவர் பசுமாட்டை தொலைக்கல, என்னோட கருத்துப்படி இவர் மலை உச்சியில் நின்று தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு மற்ற ரெண்டு பேரும் சொன்னாங்களாம், இவர் கண்டிப்பாக வந்துட்டு மலை உச்சியில் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இவருக்கு தான் வந்து ஒரு மடம் இருக்குது, அங்கே அவருக்கான ஒரு ரூம் இருக்குது, எல்லாமே இருக்கும் போது அவர் எதுக்கு இந்த கொட்டுற பணியில் மலை மேலே நின்று போய் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருக்குள்ளே இந்த மாதிரி டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருந்ததான் இவங்க ஒரு டக்குன்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா, சரி நம்ம வந்துட்டு அந்த சாமியார்கிட்டே போய் கேட்டுக்கலாம், அவர் எதுக்கு அங்கே மலை உச்சியில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு, யார் கரெக்டாக அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்துட்டு எதுக்காக வந்தோன்றதே மறந்துட்டு மலை மலையேறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும், திரும்பி வர்றதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும், இதெல்லாம் அவங்க திரும்பி வரும்போது மதியானம் உச்சி வெயில் ஆகிடும், ஸோ அதெல்லாம் மறந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக மேலே போனாங்க. ஸோ வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நடந்து மலை உச்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. போய் பார்த்தா அவர் வந்து ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை மட்டும் திறந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா ஜென் முறைப்படி என்னன்னா ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறந்து தான் தியானம் பண்ணணும். நீங்கள் ரெண்டு கண்ணும் மூடினா தூங்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ரெண்டு கண்ணும் திறந்து வச்சுருந்தீங்கன்னா மற்ற விஷயங்களை பார்த்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்க ரூல்ஸ் படி ஒரு கண்ணை மூடிட்டு தான் தியானம் பண்ணணும். அந்த மூணு பேரும் முதல்ல அந்த சாமியார்கிட்ட வணக்கம் சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வந்து உங்களை தெரியும், உங்களை பார்க்கணுன்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம், ஆனால் நாங்கள் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் உங்களை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு, எங்கள் மூணு பேருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்குது, அதை நீங்கள் தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாராம். ஸோ முதல்ல இருக்கிற துறவி சொன்னாராம், அந்த சாமியார்கிட்ட, சாமி நீங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, அதனால தானே இந்த மலை உச்சியில் வந்து நின்றுருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சாமியார் சொன்னாராம், எனக்காக யாரும் கிடையாது, நான் பிறக்கும் போது தனியாக தான் வந்தேன், சாகும் போது தனியாக தான் சாக போகிறேன், இதுக்கு நடுவில் எனக்காக யாரோ இருக்காங்கன்னு நான் நம்பி என்னையே ஏமாற்றிக்க விரும்பல, ஸோ நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணலை அப்படின்னு சொன்னாராம். ரெண்டாவது இருக்கு துறவி சொன்னாராம், அப்போ எனக்கு கண்டிப்பாக தெரியும், நீங்கள் வந்து உங்களோட பசுமாட்டை தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த சாமியார் சொன்னாராம், இந்த இடத்துல ஒரே முட்டாளுங்க தான் வருவாங்க போல இருக்கே, நான் எதுக்கு என்னோடய பசுமாட்டை தேட போகிறேன், என்னோடய பசுமாட்டை என்னோடய மடத்தில் இருக்குது, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, அது என்னோடய வேலை கிடையாது, நான் என் பசுமாட்டெல்லாம் தேட வரல அப்படின்னு சொன்னாராம். மூணாவது இருக்க சாமியார் சொன்னாராம், அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து தியானம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த சாமியார் சொன்னாராம், நீ தான் இருக்கிறதுலே பெரிய முட்டாள், தியானம் வந்து யாரும் பண்ண முடியாது, அது வந்து ஒரு நிலை, தியான நிலை, அதில் வந்து நம்ம இருக்க தான் முடியுமே தவிர அதை யாரும் பண்ண முடியாது, நீங்கள் முதல்ல மூணு பேரும் கிளம்புங்க, இந்த மாதிரி ஒரு கண்ணை மூடிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட என்றைக்கும் போய் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மூணு துறவிங்களும், எங்களை மன்னிச்சிடுங்க சாமி, நாங்கள் வந்து உங்களை தெரியாமல் இவ்வளோ ஒரு தூரம் ஏறி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு ஆனால் இப்போ எங்கள் மூணு பேருக்கும் ஒன்று தெரிஞ்சாகணும் கண்டிப்பாக, எங்கள் மூணு பேர்கிட்ட தனித்தனி கேள்வி இல்லை, ஒரே கேள்வி தான், அப்போ நீங்கள் எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த சாமியார் வந்து மௌனமாக தான் இருந்தார். அந்த மௌனமாக இருக்கிற நிலைக்கு பேர் சாட்சி பாவம். சாட்சி பாவம்னா எதுவுமற்ற தன்மை, அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட சந்தோஷம், சோகம், அழகு, அசிங்கம் எதுவுமே வந்து நம்மளை பாதிக்காது. ஸோ அந்த நிலையில அந்த சாமியார் இருக்காரு. இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மூணு பேரும் முதல்ல எதுக்காக வந்தாங்கன்றத மறந்துட்டாங்க. அவங்க வெறும் காலையில வாக்கிங்காக வந்தாங்க,
ஆனா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்த உடனே அவங்களுக்குள்ள யார் கரெக்டுன்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் அவங்க அவ்வளோ அவ்வளோ மேலே ஏறி வந்தாங்க. அவங்களுக்கு அந்த சாமியார் மேலாம் அக்கறை கிடையாது. ஓகேவா, அந்த சாமியார் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு, இவங்க இவங்களோட வேலையை பார்க்காம அந்த சாமியாரை பத்தி கவலைப்பட்டு இவ்வளவு தூரம் ஏறி வந்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி அந்த சாமியார் டைமையும் வேஸ்ட் பண்ணி இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம மற்றவங்க விஷயத்துல மூக்கணும் நினைக்கக்கூடாது. நம்ம வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருந்தா இந்த பிரச்சனைலாம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது நம்ம தான் வின் பண்ணணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, அது எல்லாருக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கதையெல்லாம் புரிஞ்சுதா பிடிச்சதா? பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.